அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நிழல் கிரகங்களான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி விடை போகலாம். அன்பார்ந்த துளராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் 9வது வீடான மிதுனத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். 9வது இடம் எனப்படும் பாக்யஸ்தானத்தில் பெயர்ச்சியாகும் ராகு பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தை தர இருக்கிறார். இதனால் பூர்வீகத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும், தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும், எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும், உங்களின் செயல் வேகம் அதிகரிக்கும், உங்களின் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும், தொழிலில் மேன்மை அடைவீர்கள், கல்வி குடும்பம் என அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும், உங்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கான நேரம் இதுவே, உங்களின் குழந்தைகளுக்கு இது முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும், இந்த இடம் சகல சம்பத்தையும் உங்களுக்கு வழங்க ஏற்றதாக இருக்கும். ஆக இந்த ராகுவானது உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை தர இருக்கிறார். கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது வீடான தனுசு ராசியில் பெயர்ச்சியாகிறார். 3வது இடம் எனப்படும் தைரியஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு யோகத்தை தர இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். மேலும் இளைய சகோதர சகோதரி வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி அவர்களிடையே சுமூகமான சூழல் ஏற்படும். மேலும் அவர்களால் உங்களுக்கு நன்மையே உண்டாகும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பு பலனை தரும். மேலும் இந்த ராகு கேது பெயர்ச்சியானது உங்களுக்கு ஒரு ராஜயோகத்தை தர இருக்கிறது. அதை அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். மேலும் வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.